إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أنبارنا سهودر قلي إسلات لي படித்தரங்களை பார்த்து வருகின்றோம். அதன் முதல் படித்தரம் இஸ்லாம், இரண்டாவது படித்தரம் ஈமான், மூன்றாவது படித்தரம் இஹ்சான். இதிலே முதல் இரு படித்தரங்களையும் நாம் பார்த்துவிட்டோம். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை பார்த்துவிட்டோம். இன்று நாம் இஹ்சான் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். ஷேக் சாலிஹ் அல்ஃபௌசான் ஹஃபிழஹுல்லா அவர்கள் சொல்வதைப் போல, இஸ்லாம் என்பது ஒரு பெரியோரு வட்டம். அந்த வட்டத்துக்குள் இருக்கின்ற ஒரு வட்டம், சிறிய வட்டம்தான் ஈமான் என்பது. அதற்குள்ளும் இருக்கிற ஒரு சிறிய வட்டம்தான் இஹ்சான் என்பது. எனவே இஸ்லாம் என்கின்ற அந்த பெரிய வட்டத்துக்குள் நிறைய பேர் உள்ளடங்குவார்கள். அதில் பலவீனமான ஈமான் உள்ளவர்களும் இருப்பார்கள். அதேபோன்று முனாஃபிக்குகள் கூட அங்கே இருப்பார்கள். முனாஃபிக்குகள் என்பவர்கள் வெளிப்படையிலே இஸ்லாத்துடைய செயல்பாடுகளை செய்கின்றவர்கள். அதனால் முஸ்லீம் என்ற அவர்களை நாங்கள் முஸ்லீம்களாகத்தான், முஸ்லீம்களை நடத்துவதை போன்றுதான் நடத்த வேண்டும். எனவே அதில் முனாஃபிக்குகளும் கூட உள்ளடங்குவார்கள். அதையும் விட குறுகிய ஒரு வட்டம்தான், அதற்குள் இருக்கும் ஒரு குறுகிய வட்டம்தான் ஈமான் என்பது. எனவே ஈமான் என்ற அந்த வட்டத்துக்குள் யார் உள்ளடங்குவார்கள் என்றால், பூரணமான ஈமான் உள்ளவர்களும், அதேபோன்று நாக்கிசுல் ஈமான், குறைவான ஈமான் உள்ளவர்களும் அதிலே வருவார்கள். அதையும் விட அந்த ஈமானுடைய வட்டத்துக்குள்ளும் இன்னொரு வட்டம் நாங்கள் போட்டால், நடுவிலே ஒரு வட்டத்தை போட்டால், அதில் தான் ஆக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உள்வாகுவார்கள். அந்த தரத்துக்கு தான் நாங்கள் இஹ்சான் என்று சொல்கின்றோம். முதலிலே இஹ்சான் என்கின்ற இந்த சொல்லுக்கு அரபு மொழியிலே என்ன அர்த்தம் என்றால், ஒரு விடயத்தை அழகாக செய்வது, ஒரு விடயத்தை நல்ல முறையிலே திறமையாக அழகாக செய்வதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இஹ்சான் என்கின்ற இந்த வார்த்தை. மார்க்கத்திலே இஹ்சான் என்கின்ற இந்த சொல் இரண்டு அர்த்தத்திலே பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். ஒரு அர்த்தம் என்னவென்றால், ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள தொடர்பின் சிறந்த தன்மையை குறிப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் இங்கே இஹ்சான் என்பதென்ற நாங்கள் படிக்கப் போகின்ற இஹ்சானுடைய நோக்கம். இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்கின்ற அந்த மார்க்கத்துடைய மூன்று படித்தரங்களில் உயர்ந்த படித்தரமான இஹ்சான் என்பதை கொண்டு நாங்கள் நாடுவது, அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள அந்த தொடர்பு மிக உறுதியாக சிறப்பாக நல்ல முறையிலே அமைந்திருப்பதை குறிக்கிறது. இன்னொரு வகை இஹ்சான் மார்க்கத்தில் இருக்கிறது. அடியான் ஏனைய மனிதர்களோடு, மிருகங்களோடு, அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு நடந்து கொள்கிற முறை, நல்ல முறையிலே நடந்து கொள்கின்ற பொழுது அதற்கும் மார்க்கத்திலே இஹ்சான், நல்லுபகாரம் செய்வது, இந்த மாதிரி விடயங்களுக்கும் இஹ்சான் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இங்கே நாங்கள் இஹ்சான் என்று சொல்லை கொண்டு நாடுவது அல்லாஹு தஆலாவுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பைத்தான் இஹ்சான் என்று சொல்கின்றோம். அந்த இஹ்சான் ஒருவரிடத்தில் ஏற்பட்டால் அவர் உண்மையிலே மார்க்கத்திலே ஒரு உயர்ந்த தரத்திலே இருக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். இப்போது நாங்கள் மூல நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்பதை முதலில் பார்ப்போம். அல் மர்தபத்து ஸாலிஸது அல் இஹ்சான், மூன்றாவது படித்தரம் மார்க்கத்தின் அல் இஹ்சான். ருக்னுன் வாஹிதுன், இஹ்சான் என்பது ஒன்றே ஒன்றுதான், ஒரு விடயம், ஒரே ஒரு ருக்குன் தான், ஒரு தூண் தான் அதற்கு இருக்கிறது. அது என்ன இஹ்சான் என்றால், وَهُوَ أَن تَعْبُدَ اللَّهَ كَأَنَّكَ تَرَاهُ فَإِن لَّمْ يَكُن تَرَاهُ فَإِنَّهُ يَرَاكَ.
நீ அல்லாஹு தாலாவை அவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் இஹ்சானை பற்றி நபி அவர்களே சொன்ன வரை விளக்கணும். பின்னால் அடுத்த பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸ் வர இருக்கிறது. எனவே இஹ்சானுக்குரிய வரை விளக்கணம் என்ன? நாம் அல்லாஹு தாலாவை அவனை பார்ப்பதை போன்று வணங்குவதுதான் இஹ்சான் என்பது. எனவே அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இல்லை இடையிலே இல்லை தொடர்பிலே உச்சகட்டம் என்ன? அல்லாஹுவை நாங்கள் முன்னிலையிலே வைத்து கொண்டு அல்லாஹுவை வணங்குவதை போன்று ஒருவர் வணங்கினால் அவரிடத்திலே இஹ்சான் இருக்கிறது. சரி, இந்த இஹ்சானுக்குரிய ஆதாரத்தை மூலநூலிலே இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். وَالدَّلِيلُ قَوْلُهُ تَعَالَى إِنَّ اللَّهَ مَعَ الَّذِينَ اتَّقَوْا وَالَّذِينَ هُمْ مُحْسِنُونَ. நிச்சயமாக அல்லாஹு தஆலா مَعَ الَّذِينَ اتَّقَوْا அவனை பயப்படுகின்றவர்களோடும், وَالَّذِينَ هُمْ مُحْسِنُونَ எவர்கள் முஹ்சின்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான். எனவே இங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹுவை பயந்து இஹ்சானோடு யார் இருக்கிறார்களோ, முஹ்சின்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான். அப்படி என்றால் என்ன? அல்லாஹு தஆலா எல்லா மக்களோடும் தான் இருக்கிறான், அனைவரையும் தான் அல்லாஹு தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவர்களோடு இருக்கிறான் என்றால் இது மஐயா காசா, அதாவது விசேடமான அல்லாஹு தஆலா உடனிருப்பது. விசேடமாக இவர்களோடு உடனிருப்பது என்றால் இவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்கின்றான், இவர்களை அல்லாஹு தஆலா பலப்படுத்துகின்றான் என்பது இதனுடைய அர்த்தம். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா விசேடமாக தௌஃபீக் செய்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட இஹ்சானோடு இருக்கக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னொரு ஆதாரத்தை குறிப்பிடுகின்றார்கள். வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம், மிகைத்தவனான மிகவும் இரக்கமுடையவனான அல்லாஹுவின் மீதே நீர் தவக்குல் வைப்பீராக. அல்லதி யராக ஹீன தகூம், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யராக ஹீன தகூம், நீங்கள் நின்று வணங்குகின்ற பொழுது அவன் உங்களை பார்க்கின்றான். உம்மை அவன் நீர் நின்று வணங்குகின்ற பொழுது பார்க்கின்றான். வதக்கல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், வதக்கல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், சுஜூது செய்பவர்களோடு நீங்கள் இயங்குகின்ற பொழுது, சுஜூது செய்கின்ற பொழுது, ருக்கு செய்கின்ற பொழுது இந்த நேரத்திலும் அவன் உங்களை பார்க்கின்றான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அவன் மிகவும் செவிமடுப்பவனாகவும் மிகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். நீங்கள் தொழுகின்ற தொழுகையிலே நீங்கள் ஓதுகின்ற ஓதல்களை, உங்களுடைய வார்த்தைகளை அவன் மிகவும் செவிமடுக்கின்றான். உங்களுடைய செயல்பாடுகளை அவன் மிகவும் அறிந்திருக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே உணர்த்துகின்றான். அப்படியான அல்லாஹு தஆலாவின் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள். எனவே அல்லாஹு தஆலா எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பது இந்த வசனம் சொல்கிறது. அடுத்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா தகூனு ஃபீ ஷஅனின் வமா தத்லு மின்ஹு மின் குர்ஆனின் வலா தஅமலூன மின் அமலின் இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதன் இத் துஃபீதூன ஃபீ. நீங்கள் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீர் எந்த ஒரு விடயத்தில் இருந்தாலும், எந்த ஒரு குர்ஆனில் இருந்து எதை நீங்கள் ஓதினாலும், அதேபோன்று மூமீன்களே, வலா தஅமலூன மின் அமலின், எந்த ஒரு அமலை நீங்கள் செய்தாலும், இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதா, நாங்கள் உங்களோடு இருப்போம், நாங்கள் உங்களோடு உங்களை கண்காணித்து கொண்டு உங்களோடு இருப்போம். இத்துஃபீதூன ஃபீஹி, நீங்கள் அதிலே செயல்படுகின்ற பொழுது நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கின்ற இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே உணர்த்துகின்றான். இந்த ஒரு மூமின் அவனுடைய வணக்க வழிபாட்டிலே இந்த உணர்வு அவனுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். எனவே இஹ்சான் என்பது அல்லாஹு தஆலாவை நாங்கள் எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற, அல்லாஹ் எங்களை கண்காணிக்கின்றான், நாங்கள் அல்லாஹு தஆலாவை பார்த்து கொண்டிருப்பதை போன்று அல்லாஹுவை வணங்க வேண்டும். இந்த இஹ்சானிலே இரண்டு படிநிலைகள் இருக்கிறது, இரண்டு நிலைகள் இருக்கிறது. இஹ்சானிலே ஆக உயர்தரமும் இருக்கிறது, அதைவிட ஒரு தாழ்ந்த தரமும் இருக்கிறது. இந்த இஹ்சானில் இருக்கக்கூடிய இரண்டு படித்தரங்களில் ஒன்று என்ன என்றால், அல்லாஹு தஆலாவை வணங்குகின்ற பொழுது அல்லாஹுவை நாங்கள் பார்ப்பதை போன்று வணங்குவது. இதுக்கு சொல்வார்கள் இபாதத்துல் முஷாஹதா. நாங்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை எங்களுடைய கண்களால், ஆனால் உள்ளத்தினால் என்ன செய்கிறோம்,
பார்ப்பதை போன்று அல்லாஹு தாலாவை நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் நாங்கள் இருந்தால் எப்படி ஒரு அடியான் அல்லாஹுவை வணங்குவானோ அதே போன்று என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். ஒரு அடியான் ஒரு மனிதனுக்கு முன்னால் அவனுக்கு ஒரு நாம் அந்தஸ்துள்ள ஒரு மனிதனுக்கு முன்னால் அவனுக்குரிய ஒரு பணியை செய்கின்ற பொழுது அதை குறை வராமல் எப்படி அவன் செய்வானோ அதே போன்றுதான் அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் இருக்கிறோம், அவனோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், அவனை முன்னால் வைத்து நாங்கள் வணங்குகிறோம் என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் வணங்குகின்ற பொழுது அந்த இஹ்சானுடைய ஆக உயர்ந்த தரம் அது இபாதத்துல் முஷாஹதா என்று சொல்வார்கள். பார்க்கின்ற உணர்வோடு வணங்குவது. இந்த இபாதத்திலே என்ன இருக்கும் என்றால் அல்லாஹுவின் மீது அதிகமாக நேசம் இருக்கும். எதற்காக வேண்டி இந்த இபாதத்தை தூண்டுவதா எது எதாக அமைந்திருக்கும், அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய நன்மையிலே உள்ள ஆசை, அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, இதுதான் இந்த இபாதத்திலே கூடுதலாக மிகைத்திருக்கும். இது நபிமார்கள் இறை தூதர்கள் இவ்வாறு தான் அல்லாஹு தாலாவை வணங்குவார்கள். அவர்கள் மட்டும்தான் இவ்வாறு வணங்குவார்கள், மற்றவர்களுக்கு இந்த நிலை அடைய முடியாது என்பதில்லை. நல்லடியார்களும் இந்த நிலையை அடைவார்கள். இது இபாதத்துல் முஷாஹதா. இன்னொரு இஹ்சானிலே அடுத்த கட்டம் என்ன என்றால் இபாதத்துல் முராகபா. அல்லாஹு தாலாவை நாங்கள் பார்ப்பதை போன்று வணங்குவது முதல் படித்தரம். இரண்டாவது படித்தரம் அல்லாஹு தாலா எங்களை கண்காணிக்கின்றான், அதை விட கீழே உள்ள ஒரு படித்தரம். அல்லாஹு தாலா எங்களை கண்காணிக்கின்றான் என்கின்ற உணர்வோடு வணங்குவது. இங்கேயும் அல்லாஹு தாலா எங்களை கண்காணிக்க, அங்கே நாங்கள் அல்லாஹுவை பார்ப்பதை போன்று வணங்குவது, அது ஆக உச்சகட்டம். அல்லாஹு தாலா எங்களை கண்காணிக்கின்றான் குறைந்தபட்சம் அந்த உணர்வோடு வணங்குவது. இது எந்த வகையில் அடங்கும் என்றால் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய தண்டனையிலே இருந்து விரண்டோடி இதற்காக நாம் அல்லாஹு தாலாவை வணங்குவதுதான் இப்படியான வணக்கம். எங்களை தூண்டக்கூடிய விடயம் எதாக இருக்கும் இந்த படிநிலையிலே, அல்லாஹுடைய அச்சம். எனவே குறைந்தபட்சம் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த நிலையிலே இருக்க வேண்டும். எனவே முதல் படித்தரத்திலே இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கும் அல்லாஹு தாலாவுடைய அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அதே நேரத்திலே அவர்களை அந்த இபாதத்துக்கு தூண்டக்கூடிய பெரிய தூண்டுகோலாக இருப்பது அல்லாஹு தாலாவின் மீது அவர்கள் கொண்ட அந்த அன்புதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்குகின்ற வரைக்கும் அல்லாஹுவை நின்று வணங்கினார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹு தாலா உங்களை மன்னித்து விட்டான் அல்லவா, உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான் அல்லவா, ஏன் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஃலா அகூன அபிதன் ஷகூரா, நான் அல்லாஹு தாலாவுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக வணங்கிவிட்டு இருக்கலாம், ஏன் இப்படி அதிகமாக வணங்குகிறார்கள்? அல்லாஹு தாலாவின் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக, அல்லாஹு தாலாவுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனங்களை நீங்கள் கவனித்தால் இதில் முதல் வசனம் முதல் படித்தரத்தை இபாதத்துல் முஷாஹதாவை குறிக்கின்றது. இபாதத்துல் முஷாஹதாவை குறிக்கின்றது. முஹ்சினாக அல்லாஹை பயந்து முஹ்சினாக இருப்பவர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கின்றான். அதே போன்று நீங்கள் கடைசி வசனத்தை பார்த்தால் அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அதாவது அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த படித்தரத்தை இபாதத்துல் முராகபா என்கின்ற படித்தரத்தை குறிக்கின்றது. எனவே ஒருவர் அல்லாஹு தாலா தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லது தான் அல்லாஹு தாலாவை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற உணர்வோடு இந்த வணங்குகின்ற இந்த வணக்கத்துக்கு தான் நாங்கள் மார்க்கத்திலே எஹ்சான் என்று சொல்கின்றோம். ஏற்கனவே நாம் சொன்னோம், இன்னொரு விஷயத்துக்கும் மார்க்கத்தில் எஹ்சான் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு அடியான் இன்னும் மற்ற அடியானோடு ஏனைய படைப்புகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கும் எஹ்சான் என்று சொல் பயன்படுத்தப்படும். இங்கே இஸ்லாம், ஈமான், எஹ்சான் என்கின்ற இந்த மூன்று படித்தரங்களையும் குறிக்கின்ற பொழுது நாங்கள் எந்த அர்த்தத்திலே சொல்கிறோம், ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில இருக்கின்ற தொடர்பை சொல்கிறோம். உண்மையிலே ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இருக்கின்ற தொடர்பு அழகானதாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வான். இந்த தொடர்பு எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அடுத்த தொடர்பும் அடியார்களோடு நடக்கின்ற முறையும் அழகாக அமையும். எனவே ஒரு மனிதன்
உடைய இஹ்சான், அவனுடைய அமலை அவன் நல்ல முறையிலே செய்வதென்பது அவன் இஹ்லாஸோ இஹ்லாஸாக அந்த அமலை அவன் செய்ய வேண்டும். அல்லாஹுக்கென்று அவன் அந்த அமலை செய்கின்ற பொழுது, அதேபோன்று அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய வழிகாட்டல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி இறக்கி இருக்கிறான் எப்படி அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்று. எனவே ஒருவர் இபாதத் செய்கின்ற பொழுது அல்லாஹுக்காக மாத்திரம் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். இரண்டாவதாக நபி அவர்களுடைய வழிகாட்டலில் செய்ய வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு இபாதத்தாகவே கருதப்படும். இல்லையென்றால் அது இபாதத்தாகவே என்ன செய்யப்பட மாட்டாது, கருதப்பட மாட்டாது. இப்படி வணங்குகின்ற பொழுது அவர் முழுமையாக ஒருவர் அல்லாஹு தஆலாவை வணங்குவாரேயானால் அவருடைய ஈமான், அவருடைய யக்கீன் உறுதியாக இருக்குமேயானால், அவருடைய இஹ்லாஸ் அதிகமாக இருக்குமேயானால், அல்லாஹு தஆலாவை பார்ப்பதை போன்று அவர் அல்லாஹுவை வணங்குவாரேயானால், அது இஹ்சானில மிக உயர்ந்த ஒரு தரமாக இருக்கிறது. அதேபோன்று அவர் அல்லாஹு தஆலா என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கின்று வணங்குவதாக இருந்தால் அது இரண்டாவது கட்டம். எனவே அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் என்று நாங்கள் வணங்குகின்ற பொழுது உண்மையிலே நாம் அல்லாஹு தஆலாவை உலகத்திலே பார்க்க முடியாது எங்களுடைய இந்த கண்களால். மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலாவை பார்க்க முடியும். யார் உலகத்திலே அல்லாஹு தஆலாவை பார்ப்பதை போன்று வணங்கினாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே அல்லாஹ் தன்னை காண்பிப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கின்றான், லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா. யார் இஹ்சானோடு நடக்கின்றார்களோ, யார் நல்ல முறையிலே இஹ்சானாடு முஹ்சின்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னா என்ன இருக்கிறது, ஹுஸ்னா இருக்கிறது, மிக அழகானது இருக்கிறது. அல்லாஹ் இங்கே ஹுஸ்னா என்று சொல்வது, மிக அழகானது என்று சொல்வது எது, சுவர்க்கம். வஸியாதா, இன்னும் மேலதிகமானது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அங்கே ஜியாதா, இன்னும் மேலதிகமானது இருக்கிறது என்றால் என்ன என்பதற்கு நபி அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள், அல்லாஹுவை அவர் என்ன செய்வார், மறுமையிலே பார்ப்பார். அதுதான் சுவர்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு இன்பம். எனவே அல்லாஹு தஆலாவை இந்த உலகத்திலே பார்ப்பவரை பார்ப்பதை போன்று வணங்குகிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி அல்லாஹு தஆலாவை மறுமையில் சென்று அவர்களுக்கு பார்க்கலாம். எனவே ஒருவர் அல்லாஹு தஆலாவை பார்ப்பதை போன்று அவருக்கு வணங்க முடியாவிட்டாலும் இஹ்சானிலே அடுத்த தரம் அவர் அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வு அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் அல்லாஹு தஆலாவுக்கு தனிமையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் பாவம் செய்வதை பயப்படுவார். அல்லாஹு தஆலாவுக்கு தகுதியான முறையிலே அவர் நடந்து கொள்வார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களுக்கு இஹ்சானோடு நடந்து கொள்வதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்க வேண்டும். நாங்கள் நிறைய பாவம் செய்கின்றோம். அல்லாஹு தஆலாவை முறையாக நாங்கள் வணங்குவதில்லை. எங்களுடைய வணங்க வழிபாடுகள் தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த அளவுக்கு நாங்கள் ஈடுபாட்டோடு வணங்குகிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே கேட்டு பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும், எங்களுக்கு நல்ல உணர்வை தர வேண்டும். எனவே இஹ்சானோடு நடக்கின்ற ஒருவர் அவர் அல்லாஹோடு இஹ்சான் அவரிடத்தில் இருந்தால் அவர் அல்லாஹுடைய படைப்புகளோடும் அவரிடத்தில் இஹ்சான் உருவாகும். எனவே அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு அவர் இந்த வகையில் இஹ்சானோடு நடப்பதென்றால் அவர்களுக்கு நலவு செய்வது, அவர்களுக்கு கெடுதி செய்யாமல் இருப்பது. அதிலே பல விடயங்கள் இருக்கிறது. பசித்தவருக்கு உணவளிப்பது, உடை இல்லாதவருக்கு உடை கொடுப்பது, தேவையானவருக்கு உதவி செய்வது, யாருக்கு சிபாரிசு செய்ய தேவைப்படுகிறதோ அவருக்கு சிபாரிசு செய்வது, அதே போன்று அண்டை வீட்டுக்காரரோடு நல்ல முறையிலே நடப்பது, விருந்தினரை கௌரவிப்பது, இப்படி பல விடயங்களை இஸ்லாம் இஹ்சானாக உபகாரமாக பெற்றோரை கவனிப்பது, இது போன்ற பல விடயங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கு. எந்த அளவுக்கு என்றால் மிருகங்களோடு கூட நாங்கள் இஹ்சானோடு நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள். நாங்கள் கொலை செய்கிறோமா, ஒரு மிருகத்தை அறுக்கிறோமா, அந்த நேரத்தில் கூட நீங்கள் நல்ல முறையிலே அறுத்து கொள்ளுங்கள். ஒருவர் குற்றவாளி அரசாங்கம் அவருக்கு தண்டனை கொடுக்கிறது, அந்த நேரத்திலும் கூட நபி அவர்கள் சொல்கிறார்கள் நல்ல முறையிலே அவரை கொலை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள், கொலை குற்றவாளியாக இருந்தாலும். எனவே அல்லாஹ் வல்ல அல்லாஹு தஆலா எங்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.